அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்னைக்கு நாம சிந்தனை கிட்டத்திருக்கிற தலைப்பு வந்து எல்லாருமே அன்றாடம் இந்த ஏதோ ஒரு இதுல பாதிப்புல உள்ளாகி இருக்கிறோம். அதுக்கு நாம வந்து எப்படி இந்த புரிதல் உதவி செய்யுது, அதாவது தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த புரிதல் எவ்வாறு உதவி செய்கிறது, அதான் இன்னைக்கு இருக்கிற டைட்டில். அதாவது நம்ம மனதின் இயக்கத்தை புரிஞ்சிருந்தா கூட இன்னும் இந்த தீய பழக்கங்கிற சில இதில் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த புரிதல் எப்படி உதவி செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அதனால் என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் இதை பற்றி நிறைய உங்களுக்குள்ள ஆய்வு எடுத்து பார்த்துருப்பீங்க, நாம் ஏற்கனவே பேசின டாக் எல்லாம் கேட்டிருப்பீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நாம் எங்கேயும் பேசலைன்னா வேற எங்கே போய் பேச போகணும் வச்சுப்பாருங்க, எங்கேயுமே பேசுறது இல்லை. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்தோட சேர்ந்த ஒரு பார்ட்ல இதுவும் ஒரு பகுதி, முக்கியமாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால இதையும் நாம் எடுத்து ஆய்வு எடுத்து சிந்திக்கிருக்கிறோம். அதனால் இந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபடுறதை பற்றி இல்லை உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை அப்ளை பண்ணி எப்படி விடுபட்டீங்க, இல்லை அதனுடைய தாக்கத்தில் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கிறீங்க, நடைமுறையில் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் வந்து உங்கள் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா ஒரு குடும்பமாக பழகிட்டு இருக்கிறோம். அதனால் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்துக்கிற ஒரு ஹெல்ப் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிங்க. அப்போ தான் வந்து நமக்கும் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், மற்றவங்களுக்கும் அது புரிஞ்சுது. ஏன்னா இது வந்து ஒரு மேம்பட்ட நிலையிலிருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இதை நம்ம அந்த மாதிரி தான் அணுகிறோம். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இதில் எப்படி உங்கள் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா, நாம் அதிலிருந்து இன்னும் என்ன பண்ணலாம், எப்படி போகலாங்கிறத பிற்பாடு நான் என்ன புரிஞ்சுருக்கிறேங்கிறத என்னுடைய இதுலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இதில் நாம் இதை வந்து கொண்டு போகலாம். இதை பற்றி உங்களுடைய, அதாவது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இது எப்படி உதவி செய்திருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் மனம் திறந்து பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையாக வேண்டுகோள். அதனால் கொஞ்சம் நீங்கள் எல்லாமே இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி பேசணுங்கிறது தான் நான் கேட்குற ரிக்வெஸ்ட். அதனால் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது உங்கள் கருத்துக்களை சொல்ல விரும்புனா ஆன்சரைஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் டிஸ்கஷன். நான் தான் சொல்கிறேன், இதே கூட சொன்ன மாதிரி நாம் ஒரு குடும்பமாக இருந்து பேசிக்கிறோம். இது வந்து நம்ம எங்கேயும் பேசுறதுனா வேற எங்கேயுமே பேச முடியாது. அதனால கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்க, அது நிச்சயமா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் உங்க கருத்துக்களை பதிவிடும்படி அன்போடு அழைக்கின்றேன். வாங்க, இல்லை நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி தான் சார், அதனால ஃப்ரீயாக பேசுங்க. பேசுறதுக்காக தான் இதை நம்ம, ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு மேட்டர், நம்ம எடுத்து நம்ம வந்து பேசுறது அதுதான் இருந்தோம். கம்பராஜன் ஐயா வந்துருக்காங்க. தீய பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு முதல்ல வந்து நம்மள குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. புரிதல் வந்தவுடனே குற்ற உணர்வு தான் நம்மளை வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கு. குற்ற உணர்வு இல்லாம அதை வந்து விடுதலை பண்ணிடணும். நம்மளுக்கு எப்ப எப்படினாலும் நடக்கட்டும். நீங்க ஒரு ஸ்பீச்ல கூட சொல்லியிருப்பீங்க, கேம்புக்கு அந்த ஒரு பையன் வந்து சிகரெட் அடிச்சாப்ல ரொம்ப யாரும் பாத்துருவாங்களோ பக்கு பக்கு பக்குன்னு ரொம்ப வேகமா அந்த சிகரெட்டை குடிச்சாரு. அப்புறம் அவரை கூப்பிட்டு நான் அட்வைஸ் பண்ணேன், நின்று நிதானமா அமைதியா குடிங்க, உங்களுக்கு அந்த டியூரேஷன் வந்து குறையும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நம்ம அதை வந்து பதட்டப்பட்டு செய்யறோம், எந்த குற்ற உணர்வும் இல்லாம பதட்டப்பட்டு செய்யறப்பவே நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு கவலைக்கிடமாயிருது. பதட்டம் இல்லாம அந்த குற்ற உணர்வும் இல்லாம ஒரு தீய பழக்கத்தை செய்யறப்ப அது தேவையும் குறைஞ்சு போயிருது. ஆமாம், அதுதான் முக்கியம். அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு கதை சொல்லுவீங்க, வேகமா அந்த சுகர் பேஷண்ட் வந்து வேகமா யாரும் பாத்துறாம அதை நம்ம இருக்கு எப்ப வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அதனுடைய தேவை நம்மளுக்கு மனசளவுல குறைஞ்சிருது. முதல்ல கண்டிப்பா அதுக்கு முதல்ல பதட்டம் இருக்கக்கூடாது, அது குற்ற உணர்வா நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்காம இருக்கிற பட்சத்துல அந்த புரிதல் நம்மளுக்கு வர்றப்ப இது தேவையா தேவையில்லையான அறிவு சிந்திக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த தேவைக்கான டியூரேஷன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி அப்படியே தீய பழக்கம் வெளியே வந்துடுறாங்க. அப்படிதான் அது வந்து புரிதலா நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.
வணக்கம் சார். ஐயா வேற யாராவது உங்க கருத்துக்களை சொல்ல விரும்புனீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், நம்ம எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு. அதனால கொஞ்சம் மனம் திறந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஐயா. இது சம்பந்தமா உங்க கருத்து என்ன நீங்க சொன்னீங்கன்னா நமக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஓப்பன் டாக்கா பேசினாதான் கண்டிப்பா எல்லாருக்கும் ஹெல்ப் ஆகும். அதனோட அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பேசுங்க, இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கூட சொல்லுங்க. மொத்தமா இது சம்பந்தமா நாம வந்து ஒரு டிஸ்கஷன் எடுத்துருக்குறோம். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் பேசுனீங்கன்னா தான் நம்ம மேற்கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எப்படி சொன்னாலுமே தப்பு இல்லை. கம்பராஜனையா திரும்ப வந்துருக்காங்க. அவர் ஐயா சொல்லுங்க. தீய பழக்கம்ங்கிறது நம்மளுக்கு உடலாலையும் மனதாலையும் நம்மளுக்கு துன்பம் கொடுக்கறதும் நம்ம செய்யற செயலால நம்மளை சார்ந்தவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் துன்பம் கொடுக்கறதும் தீய பழக்கம் ஆகும். இந்த தீய பழக்கங்கள் வந்து நம்ம மனசுல எடுத்துக்கிறத பொறுத்தாயா இருக்கு. ஒருத்தருக்கு எனக்கு தீய பழக்கமா இருக்குது, உங்களுக்கு அது வந்து தீய பழக்கம் இல்லாம அது வந்து கேஷுவலா நீங்க எடுத்துக்கலாம். சரி, அது வந்து தேவையை பொறுத்து, மனதோட தேவை, உடலோட தேவை, சூழ்நிலையை பொறுத்து அது வந்து அமைதியா. அதே நேரத்துல தீய பழக்கங்கள் வந்து, தீய பழக்கங்கிறது முக்கியமா சொல்ல போனோம்னா ட்ரிங்க் சாப்பிடுறது, இந்த சிகரெட் குடிக்கிறது, பொய் சொல்றது, காம உணர்வுன்னு சொல்றான். ஆனா காம உணர்வுலாம் உடம்புக்கு தேவையான ஒன்று தான். அதெல்லாம் தீய பழக்கம், தகாத உறவு தான் கொல்லப்படாத தவிர அந்த மாதிரி நம்ம மனநிலைய புரிதல் தான் அதுல முக்கியம். புரிதலை நம்ம கொண்டாண்டோம்னா எது தேவையோ அதனுடைய தேவைகள் குறைய ஆரம்பிச்சுட்டாவே தீய பழக்கத்துல வெளியே வந்துடலாம். ஒன்று எனக்கு தீய பழக்கம்ங்கிறது உங்களுக்கு நல்ல பழக்கமா கூட அது தெரியும். இப்போ வந்து நான் பொய் சொல்றது, எனக்கு அவசியத்துக்கு பொய் சொல்றது எனக்கு நல்ல பழக்கமா தெரியும், அடுத்தவர்களுக்கு பொய் சொல்லலைன்னு அது தெரியும் எதிரிக்கு. அதனால தீய பழக்கம் நல்ல பழக்கம்னு நம்ம மனசாயே பிரிச்சு பாக்குது. ஆனா பழக்கத்துல எல்லாம் ஒண்ணுதாயா. நன்றியா. நன்றி. வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? கருத்து வந்துருங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மூர்த்தி ஐயனார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மூர்த்தி ஐயனார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மூர்த்தி ஐயனார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ. வணக்கம் ஐயனார், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. தீய பழக்கத்துல நான் இருந்தது இல்லைங்க. ஆனா இப்ப ஐயாவோட புரிதல் ஒத்து இல்லை, இல்லாட்டி நேரம் ஒரு தற்கொலை இல்லாட்டி தீய பழக்கத்துல மாட்டி நேரம் சிக்கிருப்பாங்க. அது ஒத்து தாங்க என்னால சொல்ல முடியும். அப்படியா? பழக்கம் இருந்தே ஆகணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. இருக்கிறதுங்களுக்கு அதுல இருந்து எப்படி விடுபடுறதுங்கிறத பத்தி தான் நம்ம பேசுறோம். இல்லைங்க, ஏன்னா அவசியம் வார்த்தை இல்லைங்க. ஏன்னா எனக்கு வந்து நேரம் எல்லாரும் தீய பழக்கத்தை ஏற்படுத்திட்டு சந்தோஷமா இருக்கேன் அந்த ஒரு மைண்ட் செட்ல பத்தி. அப்புறம் ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் தான் அந்த எல்லாத்தையும் மனப்பூர்வமா ஏற்றுக்குள்ள பக்கம் வந்துச்சுங்க. சரி சரி சரி, நன்றி. ஓகே, சதாசிவம் ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நான் வேற விதமா சொல்ல வேண்டு பாக்குறேன். எங்கட அடிப்படையான தீய பழக்கம் வந்து அடிக்ஷன். சரி, எங்கட அடிக்ஷன் வந்து அடிக்டட் டு திங்கிங். நினைக்கிறது அது வந்து எல்லாருக்கும் ஒரு அடிக்ஷனா வந்துருக்கு. இதாங்க மனித குலத்தில் உள்ள பிரச்சனையே இது. திங்கிங் செய்ய வேணும், எது எடுத்து என்ன தோட்டு வந்தாலும் திங்கிங் செய்ய வேணும்ன்ற ஒரு அடிக்ஷன் பிள்ளையாக ஒரு அடிக்ஷன். இது இதை தீர்த்து விட்டாலே எல்லாம் தீர்ந்துட வேண்டதுதான் என்னுடைய கருத்தை. வணக்கம். நீங்க தீய பழக்கம்னு சொல்றது அடிக்ஷன் சொல்றீங்க, அதாவது திங்கிங் சொல்றீங்க. அடிக்ஷன் டு திங்கிங். அது வேற இதுகளுக்கும் கொண்டு போகும் அடிக்ஷன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா?
கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. சுப்பிரமணிய ஐயா வந்திருக்காங்க. ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கருத்து சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க ஐயா. வணக்கம். அதாவது தீய பழக்கங்கள் வர்றதுக்கு முக்கிய காரணமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. சரி. அடுத்தது பிராபங்கள் வரும்போது, பிராபலங்கள் வரும்போது அதை எதிர்கொண்டு சந்திக்க தைரியம் இல்லாதனால தீய பழக்கங்களுக்கு வராங்க. அதனால ஐயாவினுடைய புரிதல் இருந்தா நம்முடைய இயலாமைய நம்ம ஒத்துக்கிட சொல்றாரு ஐயா. நம்ம புரிதல் அப்படித்தானே வருது. நம்ம இயலாமைய நாம ஒத்துக்கிட்டோம்னா அந்த மன உளைச்சலும் மன பாரமும் இருக்காதுல்ல. அப்போ அவங்களுக்கு தீய பழக்கங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் நிறைய பார்த்த கேஸுகள்ல எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளங்கள்ல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம இருக்கவங்களுக்கு தான் இந்த தீய பழக்கங்கள் வருது. ஒன்னு தண்ணி அடிக்க போயிடுறாங்க, இல்லைன்னா சிகரெட் குடிக்க போயிடுறாங்க. இதுதான் மெயின் ப்ராப்ளம். அதை எதிர்கொள்ள தைரியம் உள்ளவன் அதை தாங்கிட்டு போயிடுறாங்க. ஒன்னு அந்த எதிர்கொள்ள தைரியம் சாதாரணமா வரணும். அப்படி இல்லைன்னா இந்த ஐயா சொல்ற கருத்துக்கள்ல நம்ம கிட்ட இயலாமை, நம்ம கூட கெப்பாசிட்டி இவ்வளவுதான், நம்ம இவ்வளவுதான் வர முடியும்ங்கிறத ஒத்துக்கிட்டு இயலாமைய புரிஞ்சுக்கிறது தான் சரியான வழி. இது எனக்கு தோணுது. சரி சரியா. ஆ நல்லது. சரி சதாசிவம் ஐயா, நீங்க எதை சொல்ல வரும்னா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அதே நீங்க பிள்ளைய எடுத்துட்டாலும் அந்த இந்த அடிக்ஷன் எடுத்து சொல்லிக்க, அடிக்ஷன் என்னண்டு என்னண்டு அதுலேருந்து விடுபடலாம்ன்றதை நான் சொல்ல இல்லை. என்ன என்னது இது வந்து இந்த புரிதல் வந்ததுண்டா என்ன, நான் ஒரு ட்ரிங்க்ஸ்ல அடிக்ஷன் என்றா அதால வர பாதகங்கள் என்ன இது என்றதை நாங்கள் அறிந்தவன்டா அது தன் அதை அதன் பாட்டில் அந்த அந்த புரிதல் வந்த உடனே நாங்கள் அதுல இருந்து விடுபட்டுக்கிறோம். புரிதல் வந்து இதுக்கு நல்லபடியாக ஒத்துழைக்குதுன்றது, புரிதல் தான் எல்லாத்துக்கும் மருந்து. என்னுடைய கருத்து. நெகட்டிவ் திங்கிங் வருதுங்க, அது நம்ம புரிதல் ஏற்பட்ட பிறகு இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னு ஏத்துக்கிற மாதிரி ஒரு மனோபாவத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் விடுதலை உணர்வு வருதுங்க. அதான் என்னுடைய கருத்துங்க. சரி நன்றிங்க. நன்றி. ஏன் வேற யாரும் உங்க கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்க கருத்து சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம டாக்குக்கு போகலாம். வேற யாராவது இது சம்பந்தமா உங்க கருத்துக்களை சொல்ல விரும்புனீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம என்னன்றத நம்ம போவோம். சரி, நாம் இப்போ வந்து இதில் என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்லிக்கிறீங்கயா. மேலே 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 இதில் வந்து என்னுடைய கருத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது தீய புழக்கங்களிலிருந்து விடுபட புரிதல் எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற தலைப்பு. இது யாருக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அப்படி அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைட்டில் இந்த விஷயமே
நம்ம பகவத்தையா வழியா மனதின் இயக்கத்தை புரிஞ்சுக்கிற வழியில யாராரும் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்குதான் இது முதல்ல வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் அதுக்கு மேல தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் இது வேலை செய்யும். புரியுதுங்களா? அதனால இது வந்து காமனா இதை பத்தி இல்லாத ஒரு சராசரி ஆட்களுக்கு இது எந்த அளவுல உதவி செய்யுமான்னு நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியாது. இது ஒன்லி வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வழியில பயணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய நம்ம ஃபர்தரா சொல்ற விஷயங்கள் வந்து உதவி செய்யும். அப்படிதான் நடைமுறை இருக்குதுங்கிறத தான் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். எதுக்காக இதை நம்ம இவ்வளவு தூரம் எடுக்கிறோம்னா, இதை இங்கேயும் பேசலன்னா வேற எங்கேயுமே நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு எல்லாம் போயிடுதுங்கிறதுனாலதான் இருந்தாலும் இதை பத்தி நம்ம கொஞ்சம் எடுத்து பேசுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கே நம்ம இறங்கியிருக்கோம். ஏன்னா தவறான கருத்துக்கள் தவறான வழிமுறைகள் வந்து ஏகப்பட்டது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சரியான வழிமுறை யாருமே சொல்லலைங்கிறது தான் மெயினான ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் ஆழமா எடுத்து சிந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். நீங்க எல்லாருமே வந்து இப்ப நான் பேசி முடிச்ச வாட்டி நீங்க இது சம்பந்தமாவோ இல்ல இதுல எந்த கருத்து இருந்தாலும் நீங்க வந்து ஓப்பனா இதுல வந்து பகிருங்க அப்படிங்கறதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிற அன்பான வேண்டுகோள். சரி, அதாவது பொதுவா பழக்கம்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி தீமை போட்டீங்கன்னா தீய பழக்கம், நல்லது போட்டீங்கன்னா நல்ல பழக்கம், இவ்வளவுதான் வித்தியாசம். மனசை பொறுத்த மட்டும் ரெண்டு, மனசை பொறுத்த மட்டும் நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது, அதை பொறுத்த மட்டும் பழக்கம் அவ்வளவுதான். அதுல நல்லது கெட்டதுங்கிறத பிரிக்கிறதுலாம் வந்து நம்முடைய அறிவு பகுதி தான் பிரிக்குது. சமுதாயத்தை எது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்குது, எது கெடுதல்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பிரிச்சு தான் நம்ம செய்யறோம். ஓகேங்களா? அதாவது நமக்கு வந்து ஒரு 16-17 வயசுலதான் நம்ம வந்து இந்த விடலை பருவத்துக்கு வந்து நம்ம வந்து வரோம். அந்த வயசுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு தோல்வியோ ஏதோ ஒரு இதனால ஒரு மன இருக்கோ ஏதோ ஒன்று அடைஞ்சோம்னா அதுக்கு நம்ம வந்து எதையோ ஒன்று நாடுற போக்கு என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 18 வயசுல பார்த்தீங்கன்னா ஒன்று சிகரெட் ஸ்மோக்கிங் அல்லது ட்ரிங்க்ஸு அல்லது செக்ஸு, இந்த மூணு வகையில் எதையோ ஒன்று தான் நாடி நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளர்ச்சி அடைஞ்சு அடையிறோம். அந்த அனுபவம் வந்து நமக்கு ரொம்ப வந்து பிடிச்சி போயிடும். அதனால என்னன்னா எப்பயுமே ஒரு தளர்வு நிலையானவுடனே நம்ம மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக விரும்ப தொடங்கிடும். பிறகு என்ன பண்றோம், எப்பப்பெல்லாம் நமக்கு மன இருக்கு வர்றதெல்லாம் அப்பெல்லாம் வந்து அந்த பழக்கத்தை நாடுற போக்கு நம்மகிட்ட தொடருது. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க இருக்கோ இல்லையோ நமக்கு அதான் வேணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம முதல்ல லைட்டா ஆரம்பிச்ச பழக்கம் போய் பிறகு அதோட பிடியில அதனுடைய கண்ட்ரோல்ல நம்ம அதனுடைய கட்டுப்பாட்டுல நம்ம இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து மாறி போயிடும். இப்படித்தான் தீய பழக்கம் வந்து நம்மள வந்து முதல்ல பார்த்தா ஏதோ சாதாரணமா தொடங்கணும், கடைசியா பார்த்தோம் அதனுடைய ஆட்சி பிடியில நாம நிக்கிற கண்டிஷனுக்கு வந்துடுறோம். நம்மளால ஒண்ணுமே அதுல இருந்து மீளணும்னு முயற்சி பண்றவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் வந்து அதிகமாயிட்டு தான் போதை தவிர நம்மளால இருந்து விடுபட முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப ரியலான உண்மையா இருக்குது. இதை வந்து நம்ம எல்லாருமே சொந்த அனுபவத்துல இந்த மூணு வகையில எதுவும் ஒண்ணுல நம்ம எல்லாருமே பார்த்து உணர்ந்துகிட்டு தான் வரோம். இதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பார்ட்டு. அதாவது எந்த செயலுக்குமே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூணே மூணு கேட்டகரி தான், தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், அப்புறம் அதுக்கு வந்து ரிசல்ட் தான் வந்து வருதுன்னு வச்சுங்க. அதுதான் இப்போ நாலு தான், இந்த நாலு தான் வந்து செயின் லிங்க் மாதிரி ஒரு செயலுக்கு வந்து பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தாட் வரும், தாட் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து சிந்திப்போம், சிந்தித்ததுக்கப்புறம் செயல்படுவோம், செயல்படுறதுக்கப்புறம் விளைவு வந்து நல்லதா கெட்டதா, நல்லதுன்னா சந்தோஷப்பட்டுக்குவோம், கெட்டதுன்னா பேடுன்னு சொல்லி வருத்தப்படுவோம், கில்ட் ஏற்படும். இதுதான் ஆனால் தீய பழக்கத்துலங்கும் போது நல்லதுங்கிறதுக்கு இங்கே வேலையே கிடையாது. தாட் வரும், திங்கிங் நடக்கும், ஆக்ஷன் ஆகும், குற்ற உணர்ச்சி, கில்ட், இந்த நாலு தான். நீங்கள் வந்து இந்த செக்கு மாடு பார்த்துருப்பீங்க, அது பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் புளியறதுக்கு வந்து செக்கு மாட்டை வந்து கட்டி விடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற இடத்தையே சுற்றி 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 வருமோ தவிர வேற எங்கேயும் நகராது. அப்படித்தான் அதனுடைய இது வச்சிருப்பாங்க. அதாவது ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஆனால் என்னன்னா இருக்கிற இடத்த விட்டு நகராமல் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி நாம் வந்து தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட்டு அப்படிங்கிற இந்த நாலு அந்த ரவுண்ட்லேயே வந்து திரும்ப திரும்ப ஒன்றுலேருந்து ஒன்று அடுத்தது, அடுத்ததுலேருந்து அடுத்தது, அடுத்ததுலேருந்து அடுத்தது, தாட்லேருந்து திங்கிங்கு, திங்கிங்லேருந்து ஆக்ஷனு, ஆக்ஷன்லேருந்து கில்ட்டு, கில்ட்டுலேருந்து மறுபடியும் தாட்,
இப்படி வந்து அந்த சர்க்கிள் வந்து தொடர்ந்து இப்படி நிக்காம சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு சுத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து இப்படிதான் நம்ம வந்து மனசு வந்து இந்த பழக்கத்துல அடிக்ஷன் ஆகி இப்படிதான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். இந்த இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் கூட சொல்லுவோம். மாட்டு வண்டி சக்கரம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து கொடையாணி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுதான் வந்து அந்த வீல் வந்து கலண்டு உழுவாம சுத்துறதுக்காக ஒரு கொடையாணின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வந்து இப்ப வந்து இந்த தீய பழக்கத்துக்கான ஒரு ஆணி வேர் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்து இந்த தீய பழக்கத்தை தொடர்ந்து அந்த சர்க்கிளை நடத்திட்டு இருக்கிறதுக்கு மெயின் காரணமே எதுவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி தாங்க. அதனால நீங்க வந்து ஒரு மாட்டு வண்டியோட அந்த இயக்கத்தை டோட்டலா நம்ம ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடையாணியை கழட்டிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்ல அந்த வீல் சுத்துறது வந்து தன்னாலேயே கலண்டு கீழே விழுந்தோம், அந்த அச்சு முறிஞ்சு போயிடும், அதாவது சக்கரம் கலண்டுரும், கொடை சாஞ்சிரும்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தீய பழக்கத்தோட அந்த சொன்ன தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட்டுங்கிற அந்த சர்க்கிள் சுத்திக்கிட்டு இருக்கிறதுல இந்த கில்ட்டுங்கிறத குற்ற உணர்ச்சியை வந்து நாம வந்து இருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த வீலோட இது வந்து எப்படி வண்டி கலண்டு தன்னால கொடைசாயதோ அந்த மாதிரி இந்த தீய புழக்கங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மள அறியாமையே அது நம்மளை விட்டு நகர்ந்துரும் அப்படிங்கறதுதான் இங்க நம்ம சொல்ல வர்ற ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இப்ப தீய புழக்கங்கிறது வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்ப நாட்டத்துக்காகத்தான் தீய புழக்கத்துல ஈடுபடவே ஆரம்பிக்கிறோம், பிறகு வந்து உட முடியல விடணும்னு நினைக்கிறதுங்கிறதுமே இன்னொரு வகையான இன்ப நாட்டம் தான். இது வந்து ஐயா ஒரு உதாரணத்துல கூட சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து ஒரு புதைக்குழி உள்ள சேருன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து நாம வந்து தவறி உள்ள இறங்கிட்டோம். நீங்க இப்ப வந்து இந்த புதைக்குழி இருக்கிற சேத்துல நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா கூட அவ்வளவு சீக்கிரமா உள்ள போயிட மாட்டீங்க, நீங்க அதுல இருந்து மீளணும்னு முயற்சி பண்ணி கால ஆட்டினீங்கன்னா என்ன ஆவீங்க, கால ஆட்ட ஆட்ட இன்னும் வந்து வேகமா நீங்க உள்ள போறீங்க. அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீய புழக்கத்துக்கு நாம ஏதாவது முதல்ல இன்ப நாட்டத்துக்காக தான் போய் சேர்றோம், சேர்ந்ததுக்கு அப்புறம் விடுணும்னு நினைக்கிறதுமே இன்னொரு மறைமுகமா ஒரு வகையில இன்ப நாட்டம் தான். ஆக வந்து மகிழ்ச்சிக்காக போனோம், இப்ப இது வந்து இதுல இருந்து விடுபட்டா மகிழ்ச்சியா இருப்போங்கிற வகையில மறுபடியுமே அந்த இன்ப நாட்டத்தை நாடுற போக்கு தான் தொடர்ந்து நம்மளை தக்க வச்சு அந்த இயக்கத்தை விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்ப நாட்டம் வந்து இது வந்து பாசிட்டிவா ஒண்ணு பிடிக்குது, இன்னொன்னு மறைமுகமா அதே இன்ப நாட்டத்தை நாடுற போக்கு தான் இருக்குதுங்கிறது தான் இங்க மெயின் மெசேஜ். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி, அப்போ வந்து இப்ப அடுத்தது இப்ப நமக்கு என்னன்னு சொல்லி வரோம்னு பாத்தீங்கன்னா, இது இப்படி கூட நீங்க பாக்கலாம், தீய புழக்கங்கிறது இந்த ராமாயணத்துல வந்து வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, சுக்ரீவன் வாலி அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. அதுல வாலிங்கிறவருடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரை எதிர்த்து யார் சண்டை போட வந்தாலும், இப்ப வந்து வாலியோட பங்கு 100 அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, நம்ம வாலி எதிர்த்து சண்டை போட போனோம்னா நம்மளும் 100% எனர்ஜி இருக்கிறோம்னா, அவருக்கு எதிர்த்த போய் நின்னோம்னாவே நம்மள்கிட்ட இருக்கிற 100% வந்து 50% சக்தி அவருக்கு போயிடும். அப்போ அவர் வந்து 150% ஆயிடுவார், 3 பங்கு ஆயிடுவார், நாம வந்து வெறும் 1 பங்கு ஆயிடுவோம். அப்ப யார் ஜெயிப்பா? நிச்சயமா வாலிதான் ஜெயிப்பாரோ தவிர நம்மளால ஜெயிக்க முடியாது. இதுதான் வந்து வாலியோட ஸ்டோரி. இங்க வந்து நம்ம தீய பழக்கம் அப்படின்னு சொல்றதே வந்து வாலி தான். நீங்க வந்து வாலியை எதிர்த்து சண்டை போடுறதும் உங்க தீய பழக்கத்தை எதிர்த்து நீங்க வேலை செய்யறதும் ஒண்ணுதான், என்னைக்குமே உங்களால ஜெயிக்கவே முடியாது. நீங்க அதுக்கிட்ட போனீங்கனாவே உங்க சக்தி அதை எடுத்துக்கிட்டு உங்களை ஈஸியா சாச்சிட்டு தீய பழக்கம் தான் வெற்றி கொள்ளுமோ தவிர நம்ம ஒருபோதும். அதனால என்ன சொல்றோம்னா, நேரடியா தீய பழக்கத்தை எடுத்து சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்கவே முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை வந்து நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போன்னா சரி, அப்ப அடுத்து அதுக்கு என்னதான் வலி? இப்ப நம்ம அதை பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப வாலிய வந்து ராமர் வந்து எப்படி அட்டாக் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, மறைமுகமா தான், நேருக்கு நேர் அவர் சண்டை போனார், ராமரும் ஜெயிக்க முடியாது. ஸோ ஆனா அவர் வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க,
மறைமுகமா இருந்து அவரை வந்து தாக்கி இது பண்ணுவாங்க. அது மாதிரி நாம தீய புலகத்தை வெற்றி கொள்றதும் வந்து பின்வாசல் வழியா வந்துதான் தீய புலகத்தை வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதாவது எப்படின்னு சொல்லி சொல்லோம்னாக்க, இப்போ தீய புழக்கம் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து வெற்றி கொள்ளணும் அப்படிங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அப்ப தீய பழக்கம் தான் பவர்ஃபுல்லாவது நம்மளுடைய வீக் ஆயிடும். இதுதான் இங்க இருக்கிற ஒரு மெயின் ட்ரூத். சரி, அப்ப நம்ம என்னதான் பண்றது இப்ப அப்படி வரோம்னு வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா, இன்னொன்னு கூட இப்படி கூட நீங்க யோசிச்சு பாருங்க. தீய பழக்கத்துல வந்து ஏற்படுறதுனால உடல்ல ஏற்படுற பாதிப்பு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ், அதனால ஏற்பட்ட மனப்பாதிப்போட பர்சன்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் வந்து ஒருத்தர் எடுத்துக்கிறது ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த சிகரெட் குடிக்கிறதுனால எனக்கு இதாயிடுமோ அதாயிடுமோன்னு ஒரு யோசிக்கிற யோசனைக்கு வந்து அன்லிமிட். உதாரணத்துக்கு வந்து இது ஒரு 5 to 95% மனோ ரீதியா யோசிக்கிறதான் மிகப்பெரிய பவர்ஃபுல்லா ஆன ஒரு பாதிப்பையே கொடுக்குது. உடல் ரீதியான பாதிப்பு விட மனோ ரீதியான பாதிப்பு தான் வந்து நம்மளை வந்து அந்த அளவுக்கு ஆட்டி படைக்கிற அளவுக்கு அதுல ஒரு பவர்ஃபுல்லா இருக்குதுங்கிறது தான் மெயின் மேட்டர். அதனால அதுக்குன்னு வந்து பிசிக்கலா நம்ம இப்ப வந்து சப்போர்ட் பண்றோம், செயலை நம்ம ஊக்குவிக்கிறோங்கிற அளவுல எடுத்துக்க கூடாது அப்படி நம்ம சொல்லவும் இல்லை. நம்ம திட்டமிட்டு செயல் செய்யணுங்கிற முயற்சியில் இங்க நம்ம இறங்கல, அந்த மாதிரி ஆங்கிள் நம்ம போகல. நமக்கு எல்லாம் தெரியுது, அதையும் மீறி நம்மள தெரிஞ்சாலுமே அதை கட்டுப்படுத்த முடியாம போயிடுதுங்கிறது தான் இங்க இருக்கிற யதார்த்தமான உண்மை. இதை நம்ம வந்து நிதர்சனமா புரிஞ்சுக்கணும். இப்ப இதுக்கு வந்து இப்ப நாம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தீய புழக்கங்கிறது செயலோட சேர்ந்தது, கரெக்ட் தானே? செயல் தான், அது வந்து வெறும் எண்ணமோ உணர்வோ இல்லை, அதுல வந்து செயல் பகுதி இருக்கு. இப்போ தீய புழக்கங்கிறதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாட்டு நமக்கு தெரியுது, திங்க் தாட்டு நமக்கு நம்ம பொறுப்பு இல்லை. குற்ற உணர்ச்சிங்கிறதுக்கும் அதுவும் தாட்டு கேட்டகரி இருக்கிறதுனால அதுக்கும் நமக்கு பொறுப்பு கிடையாது. குற்ற உணர்ச்சி தாட்டா திங்கிங்கான்னு பாத்தீங்கன்னா, குற்ற உணர்ச்சிங்கிறது தாட்டு தான், ஏன்னா செயல் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுது. ஸோ அதுவும் தாட்டு தான். அப்ப 1 and 4 நமக்கு வேலை இல்லை. திங்கிங்கும் ஆக்ஷனையுமே வந்து டோட்டலாவே இதை வந்து அகம், இதை வந்து தாட் அப்படின்னு நீங்க எடுத்துற போது மட்டும்தான் இதுல இருந்து நீங்க விடுபடவே முடியும். மற்றபடி வந்து இதை நீங்க சரி பண்றேன்னு ஏதாவது எந்த ஸ்டெப் எடுத்தீங்கனாலும், புதக்குழியில இருந்து நீங்க எந்த உங்க மூவ்மெண்ட் அசைச்சிங்கனாலும் இருக்கிற நிலையில இருந்து என்ன கேள்வி போயிருக்கீங்க. ஸோ இருக்கிற நிலையில இருந்து நம்ம கேள்வி போயிடுவோம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, தீய புழக்கங்கிறது நமக்கு தெரிஞ்சே நடந்தா கூட அதை வந்து நீங்க வந்து தாட்டு, ஒரு தாட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களோ, இப்ப நீங்க வந்து இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராத வரையிலும் தாட்டுக்காக நம்ம வந்து பயங்கரமா தாட்டு நமக்கே வர்றதாகவும், ஒரு கெட்ட மாதிரியோ ஒரு நெகட்டிவோ தாட் வந்ததுன்னா எவ்வளவு வருத்தப்பட்டோம், எவ்வளவு வேதனைப்பட்டோமா இல்லைங்களா, அப்படித்தானே இருந்தோம். இப்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்த வாட்டி தாட் வந்ததுன்னா இப்ப என்ன பண்றோம், தாட்டுப்பா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுப்பான்னு உடனே அந்த தாட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சி அதை அப்படியே அதனுடைய இது வலுவில இருந்து காணாம போயிடுற மாதிரி, இங்க வந்து தீய புழக்கங்கிற செயல்பாட்டுக்கே நீங்க வந்து ஒரு தாட்டு மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்றோம். தாட்டு மாதிரியே எடுத்துங்கன்னு சொல்லி சொல்றோம். டோட்டலா அதாவது தாட், திங்கிங், ஆக்சன், கில்ட் இது எல்லாம் சேர்ந்த டோட்டலையுமே வந்து ஒரு எண்ணமா பாருங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு அகமா நினைச்சிங்க, ஒரு இயற்கையின் இயக்கமா எடுத்துக்குங்கன்னு சொல்றோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையின் இயக்கத்துல நம்ம போய் சண்டை போட போவோமா, சண்டை போட்டு ஜெயிக்க தான் முடியுமா, இது எதுவுமே சாத்தியமே இல்லை. இது பார்த்தாக்க நடைமுறைக்கு வந்து நம்ம சொல்றது ஏதோ கொஞ்சம் என்னடா இது இப்படி திங்கிங்கும் ஆக்ஷனும் நம்மளுதுன்னு சொன்னாங்களே, இப்ப இதுல மாறி இருக்குதுங்கிறதுனால தான் தீய புழக்கத்துக்கு மட்டும் ஒரு தனி ரூல்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க வந்து அறிவுக்கெல்லாம் தெரிஞ்சாலும் கூட, அறிவுக்கெல்லாம் தெரியாமலாம் இல்லை, அறிவுக்கு தெரிஞ்சேதான் நம்ம கட்டுப்படுத்த முடியாம மீறி நடக்குதுங்கும் போது அறிவோட ஸ்ட்ரென்த்தை விட அது வேற மாதிரி பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம அந்த மனசு கையில எடுத்த உடனே அதான் சொன்னல, புதக்குழியில நீங்க காலை விட்டுட்டு எது செஞ்சீங்கனாலுமே இருக்கிற நிலையில இருந்து கீழே தான் போறீங்களே தவிர நீங்க வந்து மேல வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ எந்த முயற்சி நம்ம அங்க பண்ற வேணும் வேணாம் எந்த முயற்சி எடுத்தாலுமே இருக்கிற நிலையில இருந்து கீழே போயிருவீங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது டோட்டலாவே இயற்கையின் இயக்கம், நீங்க விட்டுட்டு அதை கண்டுக்காம விடுறது ஒண்ணு தான் அதுல இருந்து விடுபடுறதுக்கான நேரடியான வழி அப்படிங்கிறது தான். அதாவது என்னன்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு தீய பழக்கத்துல இருந்து விடுபடுவதுங்கிறது, நேரடியா நீங்க தெரிஞ்சு விடுபடுறதுங்கிறது சாத்தியமே கிடையாது.
நீங்க அது வேணா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அதை நாம பண்றதுக்கு ஒண்ணு இல்லைங்கிற முடிவுக்கு நீங்க எப்போ வரீங்களோ அப்பதான் அதுல இருந்து விடுபட முடியுமோ தவிர, அதை வந்து எனக்கு தெரிஞ்சே அதுல இருந்து விடுபடணுங்கிறது நிச்சயமா சாத்தியமே கிடையாது. நீங்க ஒரு எண்ணத்தை நீங்க வச்சுக்கீங்க, இதுல இருந்து நான் விடுபடணும்னு நீங்க முயற்சிட்டே இருக்கும்போது அந்த எண்ணத்தை புடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரிதான் தீய பழக்கத்தை வந்து விடுபடணும்னு நினைக்கிறதும் நீங்க அதை புடிச்சுக்கிட்டே விடணும் விடணும்னு நினைக்கிறது இல்லங்கிறது என்னைக்குமே சாத்தியமே இல்லை. அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், எண்ணத்துல நமக்கு எப்படி எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறோமோ, டோட்டலா தீய பழக்கத்திலயும் நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம எப்ப வரோமோ அப்பதான் அதுல இருந்து டோட்டலா விடுபட முடியும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற நடைமுறை உண்மை. அதனால இத வந்து நாம இப்படி புரிஞ்சிக்கிறது ஒண்ணுதான் தீய பழக்கம் வந்து விடுபடுவதற்கான வழிமுறை. இத வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு நல்ல நடைமுறையில் இது நம்ம பார்த்தது அததான் நம்ம வந்து சொல்றோம். அதாவது உதாரணமா பார்த்தீங்கன்னா இங்க ஞான முகாம் மீட்டிங்க்கெல்லாம் கூட வந்திருக்கிறாங்க. சிகரெட்டு ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்மோக்கில வந்து எந்த அளவுக்கு ஒரு கான்சென்ட்ரேட்டா இன்வால்வா குடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஃப் ரெண்டு பஃப் குடிச்சா பேசு, மீதெல்லாம் ஏதோ வேண்டாம் இருப்போம் டப்பு டப்பு டப்புன்னு அவர் குடிச்சிட்டு அமுச்சு போட்டு போவாங்க. இப்படிதான் பெரும்பாலுமானது இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆனா வந்து அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் குடிக்கிற மாதிரி கண்டிப்பா குடிச்சிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், அடுத்தது எப்படியா இருந்தாலும் எவ்வளோ பேசி எவ்வளோ பண்ணாலும் கடைசியா வந்து நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்னா ஜெயிக்க போறது யாரு, தீய பழக்கம் தான் ஜெயிக்க நம்ம தோத்தா போவோம். இதுதான் நடக்குது, இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால நான் சொல்றேன் அதுக்கு ஏன் அவ்வளோ வேண்டாம் இருப்போ குடி குடிக்கிறதுனாச்சு நல்லா ரசிச்சு என்ஜாய் பண்ணி குடி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நான் என்ன சொன்னேன், சிகரெட்டை எந்த அளவுக்கு நீ ரசிச்சு என்ஜாய் பண்ணி குடிக்கணும் குடிச்சு அதுலேருந்து அதாவது எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுக்கோங்க, ஒரு பஃப் ஆழமாக இல்லைங்க, உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே போதும்னு எப்போ தோணுதோ அப்போ நீ பாட்டிட்டு மறுபடியும் எப்ப தேவைப்படுதோ ஆனா ஒவ்வொரு தடவை குடிக்கும் போது இந்த மாதிரி நீங்க வந்து என்ன சொல்றோம்னா ஒரு நல்ல ரசிச்சு ஆழ்ந்த ஒரு இன்வால்மெண்டா நீங்க அதை பண்ணுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கொஞ்ச நாட்கள்லயே அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 சிகரெட் குடிச்சவரு பாத்தீங்கன்னா 2-3 சிகரெட் பாத்தீங்கன்னா கண்டினியூவா அந்த பஃப் இழுத்து அப்புறமேட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு இல்லாம இருந்தது. அப்புறம் அப்படியே ஆனவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப படிப்படியா குறைஞ்சி இப்போ 3-4 சிகரெட்டுக்கெல்லாம் மாறினவங்க நிறைய பேர் மாறிடுறாங்க. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இந்த இயக்கத்தை புரிஞ்சு விடுபட்டுருக்காங்க. ஒரு டாக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அதில் எல்லாத்துலயுமே சொல்லுவோம், அதையே தான் இப்ப இங்கேயும் சொல்ல விரும்புறேன். ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து மனோதத்துவ டாக்டர், அவர் வந்து சைக்காலஜிக்கல் புக்கெல்லாம் நிறைய படித்து நல்ல நாலேஜில் இருந்தாங்க. அவருக்கு வந்து முடிச்சுட்டு அவர் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்து மனசால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து அந்த டீலிங் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. டாக்டர் கிட்டத்தட்ட வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஒரு 2-3 வருஷம் பண்ணுறாரு. அப்புறம் வந்து அவருக்கு வந்து ஒரு மருத்துவ கம்பெனி கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டில் அவருக்கு வந்து ஒரு மீட்டிங் வச்சு ஒரு ஹாஃப் டே மீட்டிங் மதியான என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு அவர் ஃபாரின்றதுனால நல்ல ஜாலியாக எல்லாம் இருந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு வராரு. வந்தவுடனே டாக்டருக்கு அந்த ஒரு இங்கே வந்து தொடர்ந்து பேஷண்ட்டு ஒரே இருக்கத்தை பார்த்துட்டு இருந்த ஒரு மனநிலைக்கு அது ரொம்ப ஒரு வித்தியாசமாக ஜாலியான ஒரு அனுபவமாக இருந்தது. டாக்டர் மீட்டிங் முடிச்சுட்டு வந்தால் கூட மனசு வந்து என்ன அந்த வெளிநாட்டிலே இருந்துட்டு இருக்கு, மறுபடியும் எப்போ அந்த மீட்டிங்க்கு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கண்டிஷன் பண்ணிட்டாரு. ஆனால் அவங்க மருத்துவ கம்பெனி கூப்பிட்ட மாதிரி தெரில. கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் என்ன பண்ணுறாரு, நம்மளாவே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே ஒரு சொந்தமாக பிளான் பண்ணி ஒருக்க போயிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வராரு. இப்படி போனவர் என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் ட்ரிங்க்ஸு அவர் அழியாமல் அவர் ஆக்கிரமிக்க தொடங்குது. வாரத்தில் சண்டே வந்து இனிமேல் நமக்கான நாள், நாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சாயந்தரம் ஆரம்பித்தது பகல்னு ஆரம்பித்து அப்புறம் அது வாரத்தில் 2-3 நாள் தொடங்கி அப்புறம் டெய்லி நைட்டு சாப்பிட்றதுங்கிற கண்டிஷனுக்காகி இப்படியா இருக்காரு. இப்படி ட்ரிங்க்ஸ் ஒரு பக்கம் ஆனாலும் இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா அவர் ஒரு மனோத்துவ டாக்டர் தான் அப்படிங்கிறதுனால ட்ரிங்க்ஸ்லேருந்து எப்படி விடுபடுறதுன்னு பேஷண்ட் இவர்கிட்ட கேட்பான்.
கேள்வி. இவர் வந்து அவனுக்கு விளக்க சொல்லிட்டு நைட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கும் போது ட்ரிங்க்ஸை விட அந்த ட்ரிங்க்ஸுக்கு நாம் இப்படிலாம் சொல்றோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏற்படுற குற்ற உணர்ச்சி வந்து அவரை ரொம்பவே படாத பாடுபடுத்தி ரொம்ப கொடுமையா உள்வாங்கி ரொம்ப பாடுபட்டுருக்காரு. பண்ணு வேற வழியே தெரியாம ரொம்ப மனம் நொந்து ஒருக்க வந்து ரொம்ப அழுது ப்ரே பண்ணும் போதுதான் பகவத் ஐயாவோட தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறத வந்து அவர் முதல் முறையை படிக்கிறாங்க. படித்த உடனே அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நாமளும் வந்து இந்த தாட்டு திங்கிங் ஆக்ஷன் கில்ட்டு இந்த சிகரெட் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சொன்ன வாட்டி டாக்டர் வந்து அதனுடைய இதை வந்து நிதானமாக நான் சொல்றது எந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக சாப்பிடுமோ அந்த அளவுக்கு நிதானமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதாவது அதனுடைய இதை வந்து அதில் இருக்கிற குற்ற உணர்ச்சியை பூரா நீக்கிட்டு தீய பழக்கத்தை ஒரு தப்பான செயலாகவே நீங்கள் பார்க்காதீங்க அது எல்லா ஒரு வழக்கமான ஒரு பழக்கம் மாதிரி நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன வாட்டி அவர் அப்படியே வந்து வர வர படிப்படியாக அதனுடைய வீரியத்திலிருந்து குறைஞ்சிட்டு இப்பயும் என்ன அதாவது அதனுடைய தாக்கம் இல்லாமல் இன்னைக்கு அவர் அவருடைய போக்கில் இருக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அவருக்குள்ள நிகழ்ந்துருக்குது. ஒரு கட்டத்தில் அதிலிருந்து எல்லாமே நல்ல ஃப்ரீனஸ் ஆகி தன்னுடைய பேஷண்ட்டுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அந்த இந்த மெத்தேடை சொல்லி கொடுத்து தான் மதுவிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் வந்து இந்த புரிதல்னால இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால ஏற்படுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புகைத்தலுக்கு ஒன்று சொன்னோம், ட்ரிங்க்ஸுக்கு ஒன்று சொன்னோம், இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதுக்கு எதுக்கு இது நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜூம் மீட்டிங் ஆரம்பித்த வாட்டி எனக்கு தெரிய ஒரு இளைஞர்கள் 21 வயசு 22 வயசு 24 வயசு 25 வயசு இந்த மாதிரி இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட ஒரு 30 பசங்களுக்கு மேலே 30-40 பசங்களே இருப்பாங்க இந்த தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுவதெல்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மைண்ட் ஃப்ரீனஸ் ஆகி தான் அவங்க நம்மகிட்ட வந்து நேரடியாக பேசுகிறாங்க. சார் இந்த மாதிரிலாம் இருக்குது, இது எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே நம்மகிட்ட ரொம்ப வந்து ஒரு க்ளோசஸ்டாக ரொம்ப ஒரு தயக்கம் இல்லாமல் ஈஸியாக எனக்கு அது வந்து ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு ஒரு சங்கோச்சம் இல்லாமல் நேரடியாக பேசுறதுக்கு நம்ம அந்தளவுக்கு இருக்கிறோமே அப்படிங்கிறதே எனக்கு வந்து ஒரு உண்மையில் ரொம்ப ஒரு மகிழ்வாக இருந்துச்சு. அந்தளவுக்கு அவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ஓப்பன்டாகவே பேசி அவங்களுக்கு வந்து புரிய வச்சேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கூட பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு வீட்டில் எப்படியோ எதையோ ஒன்று சொல்லி உறவுகளில் சொல்லி அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு உடலியலை பற்றிலாம் அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனால் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் அப்படி வந்து இது சம்மந்தமான ஒரு தெளிவான ஒரு கல்வியை யாருமே போதிக்கிறது இல்லை. அவனுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சக நண்பன், அவனுக்கும் ஒன்றும் தெரியாது, அவன் வயசுக்கு அவனுக்கு என்ன தெரியும். அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு ரெண்டு தப்பான கருத்துக்கள் தப்பான ஐடியாக்கள் 1000 சொல்லப்பட்டிருக்கு, சரியான கருத்தை யாருமே சொல்லலைங்க. இப்படித்தான் அவங்க எல்லாருமே பசங்கள்லாம் பாவம் எத்தனையோ பேர் இது தெரியாமல் எவ்வளோ பாடுபட்டு அதாவது எவ்வளவோ வந்து முழுசாக போனவங்களாம் ஏகப்பட்ட பேர் பேசிக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து 23 வயசு ஒரு தம்பிகிட்ட பேசினேன், என்னுடைய பையன் வயசு தான் உனக்கு ஆகுதுன்னு சொன்னேன். அவன் வந்து அவ்வளோ ஃப்ரீ ஆகிட்டான், அதாவது சார் இன்னைக்கு தான் வந்து இந்த 5 வருஷம் இன்னைக்கு தான் நான் நிம்மதியாகவே இருக்கிறேன் அப்படின்னு மனம் திறந்து பேசுகிறான். அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு பசங்கள்லாம் ரொம்ப ஓப்பன்ட்டாக பேசுகிறாங்க. அது வந்து எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எனக்கே வந்து ஒரு மனசுக்கே திருப்தியாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து சரியாக சொல்லாமல் அவங்கவுங்க எடுத்துகிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ டென்ஷன் ஆகி எவ்வளோ எமோஷ்னலாக ஆகி எத்தனை அவனுக்குள்ள மன வருத்தத்தோடு இருக்கிறான். இப்போ அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு அவன் வந்து ஒரு பையன்லாம் வந்து காலேஜில் வந்து கான்சன்ட்ரேஷன் அவனுடைய வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறேன் நான் அதாவது தான் சரியில்லை தன்னுடைய செயல் சரியில்லை இவ்வளோதான். மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் சரியில்லை நம்மளை நான் அதாவது அவனையே அவனை அண்டர் எஸ்டிமேட் ஐயா சொன்னாங்களா அந்த மாதிரி அவனையே அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு சரியில்லைன்னு தனக்குள்ள ஒரு முத்திரை குத்திக்கிட்டு எனக்கு இப்படி வரலாமா நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு ஏகப்பட்ட குற்ற உணர்ச்சி கொண்டு இவ்வளோதான் கஷ்டங்கள்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் தான் நான் சொன்னேன் இது வந்து இந்த 17-18 புதின் வருவோம்னு சொல்லுவாங்க வயசு, அந்த வயசுல வந்து இதெல்லாம் எல்லாருக்குமே சாதாரணமா நிகழக்கூடிய ஒன்று தான். இந்த வயசுல வந்து இந்த வயசுல தான் இந்த செக்ஷுவல் ஃபீலிங்குங்கிறதே வர வேண்டிய வயசு இந்த வயசு தான். இந்த வயசுல வராமல் இருந்தால் தான் நம்ம தப்பா இருக்கிறோம்னு அர்த்தம். இந்த வயசுல இப்படி இருக்கிறது தான் ரைட்டு,
அதுல வந்து ஏகப்பட்ட சொல்லி வச்சாங்க, நீ அதை இதாச்சுன்னா உனக்கு லைஃப்ல இப்படி ஆயிடும் அப்படியே, நல்லதை விட கெட்ட மாதிரி ஏகப்பட்டு சொன்னாங்க. எதிர்காலத்துல உனக்கு வந்து குழந்தை பிறக்காது, உனக்கு நல்லபடியா உன் மனைவியோட இருக்க முடியாது, இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட கருத்து சொன்ன உடனே இந்த பசங்க எல்லாருமே ரொம்ப வெக்ஸ் ஆகி வெறுத்து போய் எப்படியோ கிடக்குறாங்க. நாம் இது வழியா பேசுறதுனால எனக்கு அதான் இந்த சொல்றேன், இந்த ஒரு 2-3 மாதத்துல நான் ஒரு 30-40 பசங்க கிட்ட பேசிட்டேன். எல்லாருமே வந்து இதுக்கு 2-3 பேர் எனக்கு வாட்ஸ்அப்ல தனிப்பட்ட முறையில மெசேஜே போட்டுருக்கான், சார் பெரிய மிகப்பெரிய ஒரு கில்ட்ல இருந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. அதனால என்ன சொல்ல வரோம்னா, நாம வந்து சமுதாயத்தின் பேர்ல அக்கறையும் சக மனிதன் பேர்ல அக்கறையும் கொண்டது யாருன்னா நம்ம தான். அதனால நாம அவங்களுக்கு சரியான வழியை காமிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமையாவே நம்ம எடுத்துட்டு நம்ம இதை நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், அதான் நம்மளுடைய நோக்கமும் கூட. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, தீய புழக்கம் அப்படிங்கிறத அகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அதை வந்து ஒரு எண்ணமாக பாருங்கள் அப்படின்னு சொல்றேன். தீய பழக்கத்தை சரி பண்ற வேலைக்கு நீங்க போகாதீங்க. சரி பண்றதுங்கிறது புதப்பிலையில காலாடுறதும் சரி பண்றதுங்கிறதும் ஒண்ணு. ஸோ அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அதுவா சரியாயிக்க வேண்டிய வேலை. நாம் அதை பத்தி இப்ப எண்ணத்தை சரி பண்றதுக்கு நீங்க முயற்சி எடுத்துக்கிறீங்களா, எடுக்கல இல்ல, அந்த மாதிரி இதை விட்டுருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா, அதாவது என்ன சொல்றேன், ஒரு செயல்னால உடல் ரீதியா ஏற்படுற பாதிப்பை விட ஒரு செயல் ரீதியா மனசுலனால நமக்கு ஏற்படுற பாதிப்போட வலி வந்து ரொம்ப ரொம்ப அதிகங்க. மனசுனால ஏற்படுற பாதிப்பு தான் 95%, பிசிக்கல் மேட்ருங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மனசுல சுமந்துகிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய அதை வந்து வலுவாக்கி இன்னும் உருவாக்கிக்கிட்டே இருக்குதுங்கிறது தான் மெயின் மேட்டர். அதனால தீய பழக்கம் என்பது செயலோடு கூடி இருந்தாலும் அதை முழுவதுமே அகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அகமாக எடுத்துக்கிற போது அது வந்து உங்களை அறியாமையே உங்களை விட்டு போயிடும், அதனுடைய வலு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். ஒரு கட்டத்துல உங்களுக்கே தெரியும், முன்பு இருந்த அளவுக்கு அது ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லை, அது ஒரு அளவுக்கு பேலன்ஸா மேனேஜிங்கா தான் இருக்குது. அதனுடைய பாதிப்பு நம்மளால நம்முடைய கட்டுப்பாடுல இருக்குதுங்கிறத நீங்க வெகு விரைவில் அதை உணர்வீங்க. அதை எல்லாருமே இது வந்து இன்னைக்கு எடுத்தோம் நாளைக்கு மாறணுங்கிற மாதிரி இல்லை, இதுக்கு ஒரு ஒரு கால நேரம் அவசியம், எல்லாமே தேவைப்படும். அந்த அளவுக்கு இருந்தா தான் இது வந்து மாறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ஒரு சம்மரைஸ் பண்ணி இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இது சம்பந்தமாக நீங்க வேற யாராவது உங்க கருத்துக்களை சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லுங்க, நான் இந்த அளவுல இதை வந்து முடிச்சுக்கிறேன். நீங்க வந்து நம்ம பகவத்யாவுடைய யூடியூப்ல போய் பார்த்து தீய பழக்கங்கிறது பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 4 வீடியோ போட்டிருக்காங்க. ஐயா 2 வீடியோ பேசிருக்கிறாங்க, நான் 2 வீடியோ பேசுறேன். அதுல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா இருக்குது. இதுல நம்ம வந்து ஜூம் மீட்டிங்ல ரொம்ப நேரம் எடுக்க முடியாதுனால சம்மரைஸ் பண்ணி நான் கொஞ்சம் சிம்பிளா சொல்லியிருக்கிறேன். நீங்க வேணுங்கிறவங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கீங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கீங்க. இது சம்பந்தமா வேற ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னா கூட நீங்க கேளுங்க, நாம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் நான் இப்ப சொல்லிக்கிறேன். இது சம்பந்தமா இருந்தாலும் வேற எது சம்பந்தமா நீங்க கேட்கணும்னு விரும்பினா கூட உங்களுடைய கேள்விகளை கேளுங்கன்னு சொல்லி நான் என்னுடைய டாக்கை இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். யாராவது உங்களுடைய கருத்துக்களோ அல்லது உங்களை கேள்விகளை நீங்க கேட்கணும் விரும்பணும்னா ஆன்சரைஸ் பண்ணி உங்க கேள்விகளை கேளுங்க அப்படின்னு உங்களை கேட்கிறேன். யாராவது கேள்வி கேட்க விரும்புனீங்கன்னா இது சம்பந்தமா இல்லை வேற எது சம்பந்தமா கூட இருந்தா கூட நீங்க பேசுன்னா கொஞ்சம் பேசுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க, இதெல்லாம் நம்ம வந்து இங்கேயும் பேசலாம் வேற எங்கேயும் பேச முடியாது, நம்ம ஒரு ஃபேமிலியா இருந்து செயல்படுறோம், அதனால பேசுங்க. மைதின் கெடி ஐயா சிங்கப்பூர்ல இருந்து வந்துருக்காங்க. ஐயா நீங்க பேசுங்க ஐயா, அன்மியூட் பண்ணிட்டு. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா, வணக்கம், சொல்லுங்க. நீங்க சொன்ன கருத்து எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். சரி சார், சரி சார். தீய பழக்கம் ஓகே சார். இப்போ நம்மளுக்கு தெரியாமலே நம்ம சில இதுல வந்து லாக் ஆகி கிடக்கிருப்போம் சார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரே வேலையை பார்த்துட்டு இருப்போம், முன்னேற்றமே இல்லாம சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஆக்சுவலி அது வந்து நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது, ஆனா பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்ப தீமைனா தீய பழக்கம்னா நம்ம உடம்பு கெடுக்குது மனசு கெடுக்குதுன்னு சொல்றாங்க. அது இல்லாம முன்னேற்றமே இல்லாம சும்மா ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பர்சனல் வேலையா இருக்கலாம், ஆபீஸ் வேலையா இருக்கலாம், ஆனா நம்ம வாழ்க்கைக்கு அது முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதா இருக்காது. ஆனா அந்த மாதிரி பழக்கங்களை விட முடியாம இருக்கும். அதே திரும்ப திரும்ப ரொட்டீனா நம்மளுக்கு தெரியாமலே நம்மள லாக் பண்ற மாதிரி நிறைய பழக்கங்கள் இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஐயா?
நீங்க வந்து செல்போன் பாத்திட்டு இருக்கிறது அந்த மாதிரி சோசியல் மீடியா பாக்குறது அந்த மாதிரி சொல்றீங்களா எப்படி அந்த மாதிரி சொல்றீங்களா அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்ப ஒரே வேலை பாத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு முன்னேற்றம் இல்ல ஒரே ஆபீஸ் ஒரே ஏதாவது ஒரு குறிப்பிட்டீங்கன்னு வச்சுக்க இன்னும் கொஞ்சம் நம்ம சொன்னா டிஸ்கஸ் பண்றது சௌரியமா இருக்கும் வெறும் பிளைனா இருக்குது அதுக்காக கேக்குறேன் உதாரணம் சொல்லணும் இப்போ உதாரணம்னா இப்ப ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரே வேலை தான் ஒரு முன்னேற்றமே இல்ல இப்படியே ஒரு 5 வருஷம் 6 வருஷமா போய்கிட்டு இருக்கு இது அப்படியே ஒரு லாக் ஆன மாதிரி இதை விட்டு வேற கம்பெனி போகும் தோண மாட்டேக்கு அப்படியே இந்த லாக் ஆன மாதிரி தெரியுது அடுத்தடுத்து போகணும் வேற லெவல் போகணும் அங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வர மாட்டேங்குது இது வந்து ஆபீஸ் சம்பந்தம் இந்த இருக்க நிலையில இருந்து மாறணும்னு நினைக்கிறீங்களா மேன்மை ஆகணும்ங்கிறது இப்போ இருக்க நிலைமை வந்து கீழையும் இல்ல மேலையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெகுலரா போய்கிட்டு இருக்கு ஒன்னும் ரொம்ப கீழையும் கிடக்கல மேலையும் போல மீடியமா போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்க ஆனா முன்னேற்றங்கிறது எப்படின்னா அடுத்தடுத்து லெவல் போகணும்ல இப்போ இன்னைக்கு காலங்கள் மாற மாற நம்மளும் மாறணுங்கிற மாதிரி அந்த சேஞ்சிங் சொல்லுவாங்கல்ல சேஞ்ச் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மாற்றங்கள் தேவை அந்த மாதிரி மாற்றங்களை வந்து நம்ம அடாப்ட் பண்ண முடியல நிறைய விஷயங்கள்ல அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாம நம்ம நிறைய இதுல லாக் ஆகி கிடக்குற மாதிரி தோணுது எப்படி இது வந்து ஆபீஸ் சம்பந்தமா ஒரு விஷயம் சொல்றேன் சில ஹேபிட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது நன்மையும் இருக்காது தீமையும் இருக்காது ஆனா அது தேவையில்லாம அது பண்ணிக்கிட்டு இருப்போம் சும்மா பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த மொபைல் பாக்குறதும் ஒரு வகையான கரெக்ட் தான் நீங்க சொன்னது டிவி பாக்குறது ஒண்ணுதான் அது மாதிரி நிறைய இதை எப்படி நம்ம இது நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்ன தேவை லைஃபுக்கு என்ன தேவை அந்த மாதிரி கண்டுபிடிச்சு இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அத ஒரு ஐடியா கொடுங்க சார் இல்ல சார் நம்ம வேலை நேரத்துல வேலை பாருங்க இந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் ஓகேன்னு விட்டுருங்க வேலை 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 பாருங்க சார் ஓகேங்களா மித்த நேரத்துல வந்து அதை சரி பண்ற வேலையே விட்டுருங்கன்ற ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்குதா ஒரு வேலையும் இல்ல இப்ப வந்து நீங்க வந்து வேலை பாக்குறதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஏர்னிங்ஸ் சிலதெல்லாம் முக்கியமான பொறுப்புல நம்ம ஏன்னா இல்லைன்னா அதுக்கு நமக்கு ஏர்னிங்ஸே கிடைக்காது சோ அதுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நம்ம பண்ணியாகணும் அது விருப்பம் இருந்தாலும் சரி விருப்பம் இல்லைனாலும் சரி பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நம்ம பண்ணித்தான் ஓகேங்களா விருப்பமே இல்லைனாலும் நாமளா விருப்பத்தை உருவாக்கி தான் ஆகணும் கான்சென்ட்ரேஷன் இல்லைனாலும் நாமளா கான்சென்ட்ரேஷன் கொண்டு தான் வந்தாகணும் அதுக்கு என்ன முடியுதோ அதை செய்யத்தான் இல்லைன்னா வருமானம் வேணும்ல காசு இல்லாம என்ன செய்ய முடியும் சோ அது வேணும் சோ அதை நம்ம வந்து செஞ்சுதான் தீர்வோம் அதெல்லாம் இப்ப நமக்கு பிரச்சனை இல்லை அதை நம்ம செஞ்சுக்கலாம் மித்த செயல் மட்டும் அது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்களேன் அது என்னத்தையும் அதை பத்தி போய் பெருசா யோசிக்கிறீங்க உங்களை பாதிக்கிற மாதிரி இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பீங்க மித்தபடி அதை கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது எல்லாமே ஒரு தாட்னு எடுத்துட்டு போயிட்டே இருங்க அவ்வளவுதான் தனித்து பாக்குறீங்க ஓகே ஓகே தாட் ஆனா நிறைய மாற்றங்கள் தெரியும் சார் நீங்க சொன்னீங்கல்ல எல்லாமே நம்ம இந்த தீய பழக்கமே பாத்தீங்கன்னா நம்ம உணர்வு நிலையை மாத்திர கண்டிதான் நம்ம யூஸ் பண்றோம் கரெக்டுங்களா இல்ல இருக்கிற நிலையில வந்து ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷன் வேணுங்கிறதுக்கு தான் நம்ம போறோம் அதான் அதான் இப்ப பயம் வருதுன்னா பயத்தை போக்கணும் இல்ல ஒரு பதட்டம் வருதுன்னா பதட்டத்தை போக்கணும் ஒரு மனசை வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் அதுக்கு தான் தீய பழக்கமே நிறைய பேர் போற மாதிரி தோணுது நம்ம எல்லாத்தையும் ஃப்ளோல விட்டோம்னா இப்போ அது வேண்டாம்னு சொல்லி வெறுக்கும் போது சண்டை போடுற மாதிரி இப்ப அதுல ஃப்ளோல நம்ம புரிதல் வந்து என்னன்னா அது ஃப்ளோல போயிருது அது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்குது நம்மள அறியாமலே அதனால தீய பழக்கம் ஆட்டோமேட்டிக்காவே காணா போயிருது சார் அதாவது நீங்க அதை விட்டீங்கன்னா அது உங்களை விட்டுரும் அவ்வளவுதான் விஷயம் ஆமா சார் ஆமா சார் இப்ப எனக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது சில பழக்கங்கள் எனக்கு இருந்தது ஆனா நான் இப்ப நினைச்சா அது நீங்க சொன்ன மாதிரி தான் பண்ண நினைச்சா கூட பண்ண தோண மாட்டேங்குது ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல முக்கியத்துவம் வந்து இழந்துறது இல்ல ஏதோ ஒரு வகையில வேணாங்கிறது ஒரு பெரிய முக்கியத்துவம் டோட்டலா அது விட்டு உடனே ஆட்டோமேட்டிக்கா இல்ல ஜெகதீசன்
ஹலோ ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா. வணக்கம்ங்க ஐயா. இங்க ஒரு தனிப்பட்ட ஒரு இது சொல்றேனுங்க. தம்பி பையனுங்க சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க எல்லாம் இளைஞர்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் பண்ணதுனால நல்லா இதுன்னு சொல்றீங்களே, அது சம்பந்தமா நான் ஒரு நம்பர் கூட கொடுத்துருக்கிறீங்கய்யா, சாட்ல நம்பர் கொடுத்துருக்கிறேன். சிலருக்கு வந்து பர்சனலா பேசணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க அந்த நம்பர்ல கூட பேசுங்க. இல்ல இல்ல, நம்ம ஓபனாவே டிஸ்கஸ் பண்ணலாங்க, அது ஒண்ணு பேரு என்னன்னா இந்த சினிமா நடிகருக்கு மேல ரொம்ப மோகமா இருக்கானுங்க. இந்த ஒரு முதல் நாள் சினிமா பாக்குறது, அந்த வாட்ஸ்அப்ல அவரோட போட்டோ வச்சுக்கிறது, அப்படின்னு அந்த கதாநாயகனை விட நீ நல்லா இருக்கிறேன்னு சொன்னாலும் ஒண்ணும் கேக்குறது இல்லைங்க. இத்தனைக்கு பிஇ படிச்சிருக்காரு. சரி சரி, முதல் நாளே நான் எங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லைங்க. ஆனா அவன் 4 மணிக்கே எந்திரிச்சு முதல் நாள் முதல் ஷோ பாக்கணுங்கிற ஒரு ஆள், இது என்ன ஒரு அடிக்ஷன் ஒண்ணு புரிய மாட்டேங்குதுங்களே. நம்ம ஒண்ணும் அவங்க அதானுங்க, என்னதான் நம்ம நாங்க அப்படி இல்லப்பா அப்படின்னு சொன்னாலே சொன்னீங்கன்னா உங்க மேல கோபம் தான் வரும் பாத்துங்க. ஆமா ஆமா, அதான் அவங்களுடைய விருப்பத்துக்கு மாற்று மாறித்தான் பேச வேண்டியது இருக்கு. தலைமுறை இடைவெளி இருக்கிறதுனால நீங்க என்ன சொல்லணும்னா, நீங்க போறதுன்னா கொஞ்சம் நேரமா நைட் ஜிம்பி காத்தால போயிட்டு வைப்பான்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். தவிர நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா சண்டையாதான் ஆகும், கடைசியா அது உங்ககிட்ட தகராறாகும். உங்களுக்கு தெரியாம அவருக்கும் நல்லது இல்ல, சொசைட்டிக்கும் நல்லது இல்ல, ஆனா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருங்க. ஒரு காலகட்டம், சின்ன வயசு தாங்க, ஒரு காலகட்டத்துல அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் வேற முறையில ஏதாவது கவுன்சில் பண்ண முடியுமா அப்படிங்கறத யோசனை பண்ணி ஆலோசனை கேக்குறேன். நாம சொல்றது தீய பழக்கத்துல இருந்து விடுபடணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு தான் இந்த டாக்கே. பிரச்சனையே கிடையாது. சரிங்க, அதனால அவங்க பிரச்சனை இல்லாதவங்களுக்கு நாம ஏதாவது சொன்னா நம்ம மேல கோபம் தான் வரும். ஒரு முடிவு வரடிக்கு நாம அதை பத்தி பேசிக்கலாம். நல்லதுங்க, நன்றி நன்றி நன்றி. ஜெகதீஸ்வரன் ஐயா வந்துருக்காங்க ஐயா, அன்மியூட் பண்ணி நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? இருக்கு. வயிற்றுல கல்லுக்கு ஒரு சிவஸ்தலம், நெஞ்சுக்கு ஒரு சில சிவஸ்தலம், ஈரலுக்கு ஒரு சில அப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி தீய பழக்கத்துக்கு எல்லாமே நான் போயிட்டு வந்துட்டேங்க. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலைங்க. அத நம்ம ஐயாவோட புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குற்ற உணர்ச்சி எடுத்த உடனே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15 இந்த ஜஸ்ட் ஒரு 3 மாசம் தான் இப்போ ஐயாவோட புரிதல் டச்சு. என்ன அறியாம ஒரு 4-5 எஃபர்ட்டே எடுக்காம 4-5 வந்துட்டேன். ஓ சூப்பர்.
அதாவது விடணும் விடணும் விடணும்னு நினைச்சப்போ அது என்ன கூடவே இல்ல. நான் இப்போ எப்படி வேணா இருந்துட்டு போ அப்படின்ற சமயம் என்ன ஆகுது, அதாவது எப்படின்னா இப்ப நான் இப்ப இன்னைக்கு நான் சென்னையில இருக்கேன், இன்னைக்கு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு அதிகம் ஆயிடுச்சு, நான் கண்டுக்கல. நான் இப்போ வில்லேஜ்ல இருக்க சமயம் பாத்தீங்கன்னா எங்க வில்லேஜ்ல இருந்து பொட்டி கடைக்கு வர 2 கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வந்து சீட் வாங்கிட்டு போவேன் எனக்கு. அதாவது அது அது ஒரு மாதிரி எப்படின்னா அந்த அர்ஜுன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம விட விட விடணும் நினைக்க விடணும்னு நினைக்க அப்படி இருக்கும். நீங்க அந்த மெயின் எனக்கு மோட்டிவேட் பண்ணது வந்து அந்த பிளேலிஸ்ட்ல தீய பழக்கம்னு ஒரு நாள் இருக்கு பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட நான் ஒரு 50 தடவை கேட்டிருப்பாங்க. இப்ப எனக்கு நான் இங்க இருந்து மாறாந்தங்க தோட்டத்துக்கு போறேன்னா என் கார்ல என் கூட வர்றது வந்து ஓஷோ வருவாரு, செந்தமிலன் வருவாரு, பகவத்தையா வருவாங்க, நீங்க எல்லாம் வருவீங்க. இப்ப வேற நான் அலோன் டிரைவர், சிங்கிள் டிரைவர் தான் நான். அதனால வந்து எனக்கு பொழுதுபோக்கு இவங்க எல்லாம் வாட்ச் லெட்டர்ல போட்டுக்குவேன் நான், இவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேனா, அத வந்து இத பொழுது அந்த பிளேலிஸ்ட்ல இருந்து நான் 50 ரூபாய்க்கு மேல எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு தூரம் கேட்டிருக்கேன். என்ன அறியாம அதை அப்படியே இழுத்து 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 உள்ள வச்சு எப்பே எடுக்காம யூஷுவலா இப்ப 4-5 நிக்குதுங்க. நான் குறைக்கணும்னே நினைக்கல, இப்போ நான் குறைக்கணும்னே நினைக்கல, நீ இருந்தா இருந்துட்டு போ அப்படின்னு நான் பாருங்க. அந்த கடையை கிராஸ் பண்ற சமயம் என் வண்டி எவ்வளவு அவசரம் வந்தாலும் பிரேக் அடிச்சு நின்றுரும். அந்த கடையை கிராஸ் பண்றது மாப்பிள்ள இரு வர மறுபடியும் மனசுக்குள்ள இரு அடுத்த வரட்டு வந்துருவா. நல்லா இருக்குங்க அந்த உண்மையிலேயே வந்து இத வந்து நல்லா 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 நல்ல ஒரு புரிதல். மெயினா என்ன சார் என்ன வந்து என் மனசுதான் குற்ற உணர்ச்சியில வந்து இருந்து இருந்து அதை வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நல்லா தெளிவா புரிஞ்சு நான் வந்து பேர் என்ன ஏங்க சபரிமலைக்கு சிகரெட்டை ஒண்ணு மாலை போட்டு போனவங்க நானு. இப்ப நினைச்சா எனக்கு சிரிப்பு வருது, அடவுட்டா மேல. அதே மாதிரி நல்ல ஒரு புரிதலுங்க, இந்த ஒரு புரிதலை நல்லா கொண்டு போனாங்க. நல்ல ஒரு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துங்க அது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க ஐயாவுக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப நான் இந்த தீய பழக்கம் பிளேலிஸ்ட் இருக்க லிங்கை கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்ல அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அப்படிங்களா, சூப்பர் சூப்பர். அவன் எவனாவது ஒருத்தன் பாத்துக்க பாக்கட்டும், அவங்க நல்ல நேரம் இருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டுமே. இப்ப இதுல பாரு மாப்பிள்ள, நீ திருந்துருவானா எவனுமே திறந்த மாட்டான். அதனால ஒருத்தருக்கு 2 தடவை அனுப்புவோம், அவனை சர்ச்சையில அழுத்தி பார்த்தா அவன் நேரம் தப்பிச்சுக்கிட்டோம், இல்லலாம் வாட்டிக்கிட்டு வரல வாழ முடியாது, வரல வாழ முடியாது. இப்ப நீங்க இன்னொருத்தருக்கு பதில் சொன்னீங்க பாத்தீங்க, அதாவது ஆனா ஒண்ணு இது நிச்சயம் தீய பழக்கம் நினைக்கிறனுங்கதான் அது ஒர்க் பண்ணும். இது ஒரு தீய பழக்கம், இதை விண்டு விடுபடணும்ன்ற நினைக்கிறவனுக்கு இது ஒரு அருமையான மருந்துங்க, அது ஒரு அருமையான மருந்து. இந்த பழக்கத்துக்காக வேண்டி ஆந்திரால ஒருத்தர் மருந்து குடுக்கறாருன்னு குடிக்க போனேன் நானு, அதை குடிச்சு வரவே சாப்பாடு தப்பிச்சுட்டு வரேன். நான் எதுக்குடா போல ஆந்திராவுக்கு, அது மாதிரி காமெடியா இருந்துங்க. ஆனா இது வந்து அழகான ஒரு புரிதலுங்க அது. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி ரொம்ப எல்லாம் யோசிச்சு பண்ணி கடைசியில என்ன அறியாம விட்டாங்க, அதாங்க நான் எஃபர்ட் எடுக்காம விட்டேன் பாருங்க, அங்கதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டிங்க. அதாங்க நீங்க அந்த குற்ற உணர்ச்சிய வந்து டோட்டலா அது ஒரு தாட்னு எடுத்த உடனே உங்களுடைய மெயின் பலம் மனசுல இருந்த பலம் வந்து கம்ப்ளீட்டா வீக் ஆயிடுச்சு, வேற ஒண்ணுமே இல்ல. அதாவது நீங்க சொல்ற மாதிரி சிகரெட்டை கையில எடுக்க சமயம் ஏய் வாலி அப்படின்னு, ஏய் வாலி வாழா உங்ககிட்ட மோதவே மாட்டேன், எந்த பாதி எடுத்துக்க, அதனால எதுக்குலாம் சமாதானமே போயிடுற. வாலி 1, வாலி 2, ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கும். அதாவது நல்ல ஒரு எக்ஸாம்பிளுங்க வாலி வந்து, அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இதுக்கப்புறம் 2-3 கடைஞ்செடுத்த பிராமின்ஸ் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சரி அவங்களால சும்மா கட்டியும் கேட்டேன், ஏய் மாப்பிள்ள ராமர் ஏண்டா வந்து வாலிய சைட்ல இருந்து விட்டான், வேறதா காரணம் சொன்னான்,
இந்த கடை நீ ஒரு ஐயர்னு சொல்ற, ராமாயண குடும்பம்னு சொல்ற, இதாண்டா காரணம். அதுக்கப்புறம் நீ எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னா, இதெல்லாம் பாடத்திட்டத்துல சொல்லித்தரமா? சொல்லித்தர மாட்டாங்க, சொன்னா நீ திருந்தி வேலை சொல்லித்தர மாட்டாங்க அப்படின்ல. அப்படியா எனக்கு தெரியலையே, இன்னும் இனிமையாவது பேர் ராமாயணத்தை ஒழுங்கா படுற அப்படின்ல. நல்லா இருந்தீங்க, நல்லா இருந்தீங்க, புரிதல் ரொம்ப நன்றிங்க. மற்றபடி எனக்கு வேற பழக்கம் எதுவும் கிடையாது, இது வரைக்கும் எதுவும் பழக்கம் கிடையாது. அதனால வந்து இது ஒண்ணுதான் வேலை உண்மையா. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரே தான் தாட்டு தான், தள்ளி விடு தள்ளி விடு தள்ளி விடுன்ட்டு. இப்ப நான் எப்படி நினைச்சுக்கோன்னா, இப்ப ஒரு மால்ல போறோம், பெரிய டிஜிட்டல் டிஸ்பிளே பேனர் டச் ஸ்கிரீன் இருக்கும். நீங்க இப்ப அந்த கேஎஃப்சில போய் கையால அப்படியே தள்ளலாம், அந்த பர்கர் இந்த பர்கர் ஒண்ணு ஒண்ணா வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தாட்டு வருஷமே தள்ளு 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 நான் தள்ளிக்கிட்டே வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா தள்ளுறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு. நல்லா இருக்குங்க அது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க, ரொம்ப ஓபனா மனம் திறந்து சூப்பரா பேசுனீங்க. ரொம்ப உங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை மிக அற்புதமா டிஸ்பிளே பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நம்மளால முடிஞ்சது ஐயா என்ன கிணத்தை தூக்கி போட்ட மாதிரி, கிணத்து வந்து வெளியே தூக்கி போட்ட மாதிரி. யாரா வெளியே வரட்டுமே, வரட்டுமே, வர வர நல்லது தானே, என்ன சொல்றீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன், நன்றிங்க. ஜெகதீசன் ஐயா ரொம்ப மனம் திறந்து பேசினாங்க. நீங்க யாராவது வேற யாராவது உங்க கருத்துக்களை சொல்ல விரும்பினீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லலாம். அதாவது மெயினான மேட்டரே வந்து நம்ம மனசுல சுமந்துகிட்டு இருக்கிறது தான். நம்மளுடைய 100% ஸ்ட்ரென்த்ல 95% மைண்ட் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து அகம்னு எடுத்து டோட்டலா விட்டுட்டீங்கன்னா மேட்டரே பிடிச்சிருச்சு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம ஃப்ரீ ஆயிடலாம். வேற யாராவது கேள்விகளோ எதுவும் கேட்க விரும்பீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா மணியும் 9:50 ஆகுது. யாராவது கேள்வி கேட்க விரும்பினீங்கன்னா கேள்வி கேளுங்க, இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணலாம். யாராவது இல்லை, என்னுடைய நம்பர் வந்து சாட்ல போட்டிருக்கேன். யாராவது சப்போஸ் இங்கே கேட்க முடியல, பர்சனலாக பேசணும்னா கூட நீங்கள் அதில் ஒரு இது கூட பேசுங்க, நம்ம அதில் கூட பேசிக்கலாம். ஏன்னா எல்லாராலாம் அப்படி தனிப்பட்ட முறையில் தான் பேசணும்னா அப்படி கூட நீங்கள் பேசிக்கணும். மொத்தமாக என்னன்னா பேசி இதிலிருந்து கிளியர் ஆகி நீங்கள் விடுபட்டு வெளியே வாங்குங்கிறது தான் நம்முடைய ஒட்டுமொத்த நோக்கம். அதுக்காக தான் இந்த முயற்சி. அதனால வந்து யாருனாலும் அப்படி ஏதாவது பேசுவீங்கன்னா கூட என்னுடைய நம்பர் போட்டுக்கிறேன், யாராவது நீங்கள் பர்சனலாக நீங்கள் பேசுங்க. சரி, நம்ம கேள்விகள் எதுவும் வராதனால ஒரு நிமிஷம் நம்ம நம்பரை வந்து ஸ்க்ரீனில் வர மாதிரி பண்ணுவோம். யூடியூப்ல யாராவது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தெரியும்ல. கேள்வி வந்து டிஸ்பிளேல, இதான் என்னுடைய நம்பர் வந்து டிஸ்பிளேல போட்டிருக்குது. நீங்க குறிக்கிறவங்க குறிச்சிக்கிங்க. இது சம்பந்தமா யாராவது இது பண்ணணும்னா எனக்கு மெசேஜ் சொல்லிட்டு கொஞ்சம் பேசுங்க. சதாசிவம் ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா நீங்க பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன ஒரு பொதுவாக ஒரு கருத்தை நானும் இங்கே உள்ள வேறு அவர்களோட டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறேன். சொல்லுங்க. பார்க்க போனா அந்த வயது போக போக அவர்களாலே அவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கொண்டு இருக்கு, அவர்களாலே அதை இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இல்லாமல் இருக்கு. எவ்வளவுதான் சொன்னாலும் அவைக்கு இது இது நானும் முதலே யோசிச்சு சொன்னேன், வயது போக போக நீங்க உங்களோட மனதை நீங்க சரியா வச்சிருக்க விட்டா பிரச்சனை கட்டாயம் வருமெண்டு. அது உண்மையில வயது போக பூராக்களை எல்லாம் பார்க்க போனா அவர்கள் இந்த இதால பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப இது அதுக்காக முந்தி கேட்டா வேற ஏதேன்னு இதுகள்ல செய்து கொண்டிருக்கா. இப்ப வயது போக போக கோட் என்ன செய்யறேன் அறியாம இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அவர்களாவே அதை
ஆராய்ச்சி செய்து அறிஞ்சா ஒழியா இல்ல விட்டா மற்றவர்கள் சொல்ல சொல்லு சொல்லலாம் அது அப் டு தேம் டு அதொரு பெரிய பிரச்சனையா வருவண்டு எதிர்பார்த்தது அது பெரிய பிரச்சனையாவே வந்து வந்து இருக்கு இது வந்து யங் ஆக்களுக்கு இல்ல வயது போன ஆக்கள் கஷ்டமா இதால சரியாக எஃபெக்ட் பண்ணப்படுகிறேன் நான் நிஜமா ஒரு சொல்லி வைக்க விரும்புறேன் அப்ப முதலே இருந்து இத இத சீரியஸ் அடுத்து இது எடுத்து இருந்தா ஒழிய வயது போற காலங்கள்ல கடைசியா சிவ சிவான்னு சொன்னா ஒண்ணும் வராது பழமொழி இருக்கு அந்த இது பெரிய பிரச்சனை நீங்க நீங்க செய்கிற தொண்டு பெரிய தொண்டு இல்லைங்க அதாவது நமக்கு என்னன்னா என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பண்ண முடியல அவ்வளவுதான் ஐயா பண்ண முடியும் வேற ஒண்ணும் பண்ண முடியாது கவலைக்குரிய வயது போக போக அண்டர்ஸ்டாண்டிங்கால அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளதா இருக்க வேணும் என்றுதான் எல்லாரும் நினைக்கிறார் மெஜாரிட்டி வந்து பாதிக்கப்பட்டவர்களா தம்பி அதுக்கு நாங்களும் ஒண்ணும் செய்யல தான் அது அதை அறிஞ்சிருந்தா நல்லதான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா சரி ஐயா வேற யாராவது கேள்வி கேட்க வரும்னா கேளுங்க சுப்பிரமணியம் ஐயா வணக்கம் ஐயா பேசுங்க வணக்கம் வணக்கம் நீங்க செக்ஸ பத்தி சொன்னீங்க அத ஆரம்பிச்சு வச்சதே உங்க ஊருக்காரங்க என்னங்க அத ஆரம்பிச்சு வச்சதே சேலம் சித்த வைத்தியர்கள் புரிஞ்சுதா சொல்லுது புரியுதுங்க அத முடிச்சு வைக்கிறது இப்ப நீங்க தான் பண்றீங்க நீங்க இந்த கவிராஜ் சௌராஜிங்கிற சித்த வைத்தியத்தை தொடங்கினாங்க அவங்க ஆரம்பிச்சு வச்சது 10 தலைமுறைக்கு முன்னாடி செய்தது அதான் சொல்றேன் எங்க தப்பு நினைச்சா அங்கேயேதான் சரி பண்ண வேண்டிய வேலை இருக்குது இப்போ டாக்டர் சரவணனும் ஜீவமணி ஐயாவும் அதை சரி பண்றாங்க சரியான வழி எதுவும் ஒரு பேஷண்ட் ஒரு 10 வருஷம் தாண்டி வந்தான் ஒரு எனக்கு பக்கத்துல ஒரு எம்டி டாக்டர் இருக்காரு எனக்கு பக்கத்துல அவரு எம்டி டாக்டர் நான் பல் டாக்டரா இருக்கேன் அங்க போக வேண்டியவன் என்கிட்ட வந்துட்டான் என்கிட்ட வந்து சார் எனக்கு ஆண்மையே போயிட்டு ஏம்பான்னு கேட்டா நான் நல்லா மாஸ்டர்பேட் பண்றேன் அதனால இப்படி ஆகி போச்சு என் வாழ்வே போச்சு வயசு 24 அப்புறம் நான் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி அப்படின்னேன் அதனால இது அவ்வளவு காரணம் உங்க ஊர் ஆட்கள் அதை மாற்ற கண்டிப்பா அதை மாத்தணும் எல்லாத்துக்கும் நீங்க அதை சொல்லணும் இப்போ ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு அதை தெரியணும் அது ஒண்ணும் இல்ல இந்த ஒரு லாக்கிங் பீரியட்ல ஒரு இப்ப பக்கமெல்லாம் வந்து எல்லாம் 20 வயசு 23 வயசு பசங்க எல்லாம் பேசுறாங்க அவங்க வந்து அவ்வளவு பாடுபடுறாங்க அதாவது இதாயிடுச்சு நான் எதிர்காலத்துல என்ன பண்ணுவேன் ரொம்ப அதாவது மைண்ட் ரீதியா பாத்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ்ஸா படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாம இவ்வளவுதான் கஷ்டம் இல்லை அவ்வளவு சிரமத்துல இருக்கிறாங்க அதெல்லாம் இன்னைக்கு பேசணும்னு அவங்க வந்து அவ்வளவு ஃப்ரீ ஆயிட்டு ஒரு பையன்லாம் நல்லா இப்ப நான் வந்து நல்லா ஸ்டடி பண்றேன் கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்குது நல்லபடியா இருக்கிறாங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஏகப்பட்ட அப்பதே பேசணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன்
ஏன்னா இது கண்டிப்பா நம்ம சொல்லணும், நிறைய பேர் சைக்காலஜில எஃபெக்ட் ஆகுறாங்க. எல்லாத்தையும் பேசுறதுக்கும் போது இது நம்ம பொறுப்பான இடத்துல தாங்க இருக்கிறோம். இது இல்லாம எங்கெங்க போய் பேசுறது சொல்லுங்க. ஆமா இது கண்டிப்பா இத நம்ம அவேர்னஸ் கொண்டு வரணும். கண்டிப்பாங்க கண்டிப்பா. அது இப்ப நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் சைக்காலஜி டாக்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க, அத மாஸ்டர்பேஷன் எல்லாம் ஒண்ணு தப்பு கிடையாதுங்க எல்லாம் கொண்டு வராங்க. அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒரு, அதாவது நம்ம என்ன சொல்றாங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம சலைவா வருது, உமிழ்நீர் வருது, அத துப்புறோம். அதனால என்ன கெட்டு போச்சு? அதே மாதிரிதான் அது ஒரு நம்மளோட இது வந்து போறதும் ஒரு புரோட்டீன், அந்த புரோட்டீன் வந்து திருப்பி நம்ம புரோட்டீன் சாப்பிடும் போது ஒன்னும் செய்யாது. இது சயின்டிபிக்கலா உள்ள ப்ரூவ்டு. அதனால இதெல்லாம் மக்களுக்கு சொல்லணும், அதான் என்னுடைய எண்ணம். நான் அதை வரணுமா வேண்டாமனு யோசிச்சே இருந்தேன். அப்படி அப்படி இல்லைங்க, நீங்களாமே இப்ப டாக்டர்ஸே வரணும் எப்படிங்க வர்றது? நாங்களாம் இல்லை இல்லை, நாங்களாம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். அதனால சொல்லிதாங்க சொல்லிதான். ஆமா ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஜெகதீஷன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சில சமயம் நமக்கு நமக்கே பாவமா இருக்கவங்க நினைச்சு பாக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வர்ஸ் ஆயிடுச்சு. அது அதெல்லாம் நினைக்கிற சமயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்டைம்ஸ் பசங்க எல்லாம் ஃப்ரீயா பசங்க இதெல்லாம் எப்படா இவங்க எல்லாம் இருக்க போறாங்க, அது ரோட்லயே இப்படி பண்றாங்க, ஒரு இடம் கிடைச்சா என்னடா இவங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்லாம் கூட பேசுவேன். பசங்க எல்லாம் ஜாலியா பேசுவோம் நான். அப்ப கேக்க சமயம் உண்மையிலே ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த அதிகமான இந்த லாக்டவுன் ப்ரெஷர்ல வந்து மக்கள் ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. அதுவும் எக்ஸஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. அதான் சார் நல்லாவே நீங்க உங்களுடைய அனுபவத்துல கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. நன்றிங்க, அவ்வளவு தாங்க எனக்கு சொல்லணும் தோணுச்சு. நன்றி நன்றி. ஹெல்ப்ஃபுல்லா பண்ணிருக்கோம். இந்த மாதிரி சில பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், ஃபேமிலி பிரச்சனை எடுத்து அடுத்தடுத்து விவாதிச்சுக்கிட்டே போனோம்னா நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பா நான் எதிர்காலத்தை கொடுக்க முடியும். பிள்ளைகளுக்கு குடும்பங்கள் நல்லா இருக்குங்கிறத கருத்து அதை செய்யணும். கண்டிப்பா செய்யலாம். அதுதானே வச்சிருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா என்ன செய்யணுமோ செய்வோம். என்ன வேணாலும் செய்யும். கண்டிப்பா செய்யலாம். நன்றியா. நன்றி. சரி ஐயா, டைம் ஆயிடுச்சு, அதனால நம்ம இதோட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக ஓப்பனாக பேசுனதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான் நாம் இந்த ஜூம் மீட்டிங்கை கொண்டு போகிறோம். அதனால் மனம் திறந்து பாருங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். யாருக்காவது உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும் அப்படின்னா, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல பயணிக்கிறவங்க இதுல இருந்து விடுபடணுங்கிறவங்களுக்கு யார் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் டிஸ்கஸ் பண்ணா போதும். எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டு நீங்க சொல்லுங்க எப்ப நம்ம டைம், அதை ஒதுக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மொத்தமா இதுல இருந்தெல்லாம் இருந்து விடுபட்டு நீங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்கு தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை மென்மேலும் சிறப்பா கொண்டு போய் சேர்த்துவோம்னு சொல்லி இந்த இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.